கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய பாதத்தில் இவ்வளவு நேரமும் உட்கார்ந்து பாடல் பாடி ஆராதிக்கவும் அநேக காரியங்களுக்காக ஜெபிக்கவும் கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறோம். இந்த 8வது நாளுக்காக நான் ஆண்டவருடைய பாதத்தில் உபவாசம் இருந்து ஜெபிக்க தேவன் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தில் ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்வதற்கு கிருபை கொடுத்திருக்கிறார். விசேஷமாக இன்றைக்கு நம்ம ஜெபித்ததெல்லாம் எதை வைத்து ஜெபித்தோம்? ஒன்று தீமோத்தையை வைத்து ஜெபித்தோம். சத்தமாக சொல்லுங்க, எதை வச்சு ஜெபித்தோம்? எந்த வித பகுதியை வச்சு ஜெபம் பண்ணோம்? ஒன்றுக்கு ஒன்று தீமோத்தையோ ரெண்டு தீமோத்தையோ? தீமோத்தைக்கு எழுதின நிருபங்களை வைத்து தான் ஜெபித்திருக்கிறோம். நேற்றைக்கு பல வசனங்களை வைத்து நம்ம ஜெபம் பண்ணோம். இன்றைக்கி தீமோத்தை புஸ்தகத்திலிருந்து மட்டும்தான் நம்ம ஜெபம் பண்ணோம். இப்போ நம்ம ஏற்கனவே ஜெபித்த ஜெப குறிப்புகளை மறுபடி ஒரு விசை வாசித்து நம்ம வந்து ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்டுட்டார்னு விசுவாசம் இருக்கு. அல்லேலூயா. ஜெபம் பண்ணும்போது கத்தி கத்தி தொண்டெல்லாம் பிடிச்சிருச்சு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், தொடர்ந்து நம்மை பலப்படுத்துவாராக. பாருங்கள், 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 2வது அதிகாரத்திற்கு உங்கள் வேதத்தை நம்ம திருப்பிக்கோங்க. 2வது அதிகாரத்தில் வைத்து நம்ம ஜெபித்தோம். என்ன வசனம்? 4வது வசனம் வைத்து நம்ம ஜெபித்தோம். பாருங்கள், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். தேவன் எது சித்தமுள்ளவராக இருக்கிறார்? எல்லா மனுஷரும் சத்தியத்தை என்ன செய்யணுமா? அறியணுமா? அதே போல் எல்லா மனுஷரும் சத்திய ரட்சிக்கப்படணுமா என்று வேதம், நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு இந்த வசனத்தை வச்சு நம்ம ஜெபம் பண்ணோம். அதுக்காக தான் பாருங்கள், அதே தீமோத்தேயு 2:6 சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. எல்லாரையும் மீட்கணும், எல்லாரும் ரட்சிக்கப்படணும். அதே போல் 1 தீமோத்தேயு அதே போல் 1:15 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்தேசு உலகத்துக்கு வந்தார். அல்லேலூயா. பாவிகளெல்லாம் ரட்சிக்கப்படணும், இயேசு கிறிஸ்துக்கிட்ட வரணும், மனம் திரும்பணும், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டனும், ரட்சிப்பு உண்டாகணும், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும்னு நம்ம ஜெபித்தோம். ஆண்டவர் இந்த வசனத்தின்படியே எல்லாரும் ரட்சிக்கப்பட போகிறதற்காக கரங்களை தட்டி தேவனை நன்றியோடு சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் 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 சோத்திர ஆண்டவரே. அடுத்ததாக 2வது நம்ம ஒரு காரியத்துக்கு ஜெபம் பண்ணோம். அதே 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 8வது வசனத்தை வச்சு நம்ம ஜெபம் பண்ணோம். யாருக்காக ஜெபம் பண்ணோம்? புருஷர்களுக்காக, ஆண்களுக்காக நம்ம ஜெபித்தோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்ன காரியம் சொல்லி ஜெபம் பண்ணோம்? அந்த 8வது வசனத்தை வாசிங்க. அன்றியும் புருஷர்கள் கோபப்படக்கூடாதாம். புருஷர்கள் கோபப்படக்கூடாது, தர்க்கம் இல்லாமல் வாக்குவாதம் பண்ணாமல் சண்டை பண்ணாமல் பாருங்கள், தர்க்கம் இல்லாதவர்களாய் பாருங்கள், அப்படிப்பட்ட ஒரு புருஷர்களாக இருக்கணும். பாருங்கள், அந்த புருஷருடைய கைகளை குறித்து வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தமான கை என்று சொல்லி அந்த பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். எல்லாரும் இடங்கள்லையும் எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணணும். புருஷர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், தங்களுடைய பரிசுத்த கையை உயர்த்தி ஜெபம் பண்ணணுமா? அப்படி எல்லாரும் மாறணும்னு இந்த வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணோம். சும்மா கோபம், சண்டை, தர்க்கம், வாக்குவாதங்கள் இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் கர்த்தர் புருஷர்களுக்குள்ளேருந்து மாற்றி போட்டு ஜெபம் பாருங்கள், ஜெபாவி அவங்க மேலே ஊற்றப்படும்படியாக ஒரு ஜெபிக்கிற ஜெப வீரர்களாய் ஒவ்வொரு புருஷர்களை கர்த்தர் மாற்றுகிறதற்காய் நம்ம ஜெபித்தோம். அதற்காய் கர்த்தர் அப்படி செய்ய போகிறதுக்காய் கரங்களை தட்டி இந்த வசனம் அவர்களிடத்தில் நிறைவேறட்டும். எல்லாரும் சோத்திரம் பண்ணுங்க. சோத்திரம் 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 சோத்திரம். 3வது ஒரு காரியத்துக்கு ஜெபம் பண்ணோம். பெண்களுக்காக நம்ம ஜெபித்தோம். பெண்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணோம். 2வது அதிகாரம் 9வது வசனத்தில் அதுக்கு அடுத்த வசனத்தில் பெண்களுக்கு குறித்து வேதம் சொல்லுகிறது, ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலினாலாவது, பொன்னினாலாவது, முத்துக்களினாலாவது, விலையேறப்பெற்ற வஸ்திரங்களினாலாவது தங்களை அலங்கரியாமல் தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர் என்று சொல்லிக்கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். எப்படி அலங்கரிக்கணுமா? நல்ல குணமா, நற்கிரியைகள் செய்கிறவர்களாய், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய்,
தேவ பக்தி உள்ளவர்கள் அப்படிப்பட்ட குணமுள்ள ஒரு ஸ்திரிகளாக ஒவ்வொரு பெண்களும் மாறணும் அப்படினு சொல்லி பாருங்க எல்லா காரியத்திலும் ஸ்திரியானவள் அடக்கமுள்ளவளாக இருந்து அமைதலோடு கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படினு சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு ஆமென் சொல்லுங்க ஆமென் பெண்களெல்லாம் பாருங்க வேதவசனம் சொல்லுது சும்மா ஸ்திரீகள் வந்து அலங்கரிச்சிட்டு தங்களை அழகா காட்டணும் அப்படி இல்ல அந்த வெளியரங்கமான அலங்காரத்தை குறித்து வேதம் சொல்லல உள்ளான அலங்காரம் உங்க அன்பு உங்களுடைய அமைதி உங்களுடைய அடக்கம் உங்களுடைய நாணம் உங்களுடைய வெட்கம் உங்களுடைய அமைதி எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் ஒரு ஆமென் சொல்லுங்களேன் ஆமென் இது நல்ல ஒரு ஸ்திரீக்கு அடையாளம் அப்படினு சொல்லப்பட்டிருக்கிறது வேதம் சொல்லுகிறது இதே தீமோத்தேயுக்கு எழுதும்போதே அவர் சொல்லுகிறார் சுகபோகமா வாழ்கிறவள் உயிரோடே செத்தவள் அப்படினு சொல்லுகிறார் அப்படி பாருங்க உலகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம ஸ்திரீகள் உலகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாய் மாறத்தக்கதாக இப்பவும் பெண்களுக்கு பாருங்க உடையினா உயிரே போயிடும் அந்தளவுக்கு பாருங்க அது மேல ஒரு இச்சை அதுக்கு மேல ஒரு ஆசை இருக்கிறத பார்க்கிறோம் ஆனா தேவ பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்களை செய்யும்படியாக நம்ம ஜெபித்தோம் கர்த்தர் அப்படி ஒவ்வொரு பெண்களையும் மாற்றுகிறதற்காய் கரங்களை தட்டி தேவனை நன்றியோடு கூட ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஸ்தோத்திரம் 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 நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் அப்பா நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார் ஒரு ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா அடுத்து நம்ம யாருக்காக ஜெபம் பண்ணினோம் ஊழியர்களுக்காக நம்ம ஜெபித்தோம் ஊழியர்கள் எப்படி இருக்கணும் பாருங்க ஊழியக்காரர்கள் தேவனுடைய ஊழியக்காரர்கள் எப்படி இருக்கணும் பாருங்க அதே 1 தீமோத்தேயு 3 அதிகாரத்தில் 2 வசனத்திலிருந்து பாருங்க 5 வசனங்கள் முடிய ஊழியர்கள் எப்படி இருக்கணும் கண்காணியானவன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் முதல் காரியம் குற்றம் சாட்டப்படாதவனா இருக்கணுமா ஒரே மனைவி உடையவனா இருக்கணுமா ஜாக்கிரதை உள்ளவனா இருக்கணுமா அது மட்டும் இல்லாம தெளிந்த புத்தி உள்ளவனா இருக்கணுமா யோக்கியதை உள்ளவனா இருக்கணும் அந்நியரை உபசரிக்கிறவனா இருக்கணும் போதக சமர்த்தனா இருக்கணும் மதுபான பிரியனுமாய் அடிக்கிறவனுமாய் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனுமாய் இராமல் இப்படி இல்லாம பொறுமை உள்ளவனுமாய் சண்டை பண்ணாதவனுமாய் ஆசை பண ஆசை இல்லாதவனுமாய் தன் சொந்த குடும்பத்தை நடத்துகிறவனுமாய் நன்றாய் நடத்துகிறவனுமாய் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாய் கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாய் இருக்கணும் அல்லேலூயா ஊழியக்காரங்களுடைய பிள்ளைகளும் கீழ்ப்படிதல் உள்ள ஒரு நல்ல பிள்ளைகளாக வளரணுமா வேதவசனம் அதைத்தான் சொல்லுகிறது ஒரு ஆமேன் சொல்லுங்களேன் ஊழியர்கள் இப்படி இருக்கணும் தன் சொந்த குடும்பத்தை நன்றாக நடத்தணும் சொந்த குடும்பத்தை நடுத்தருவில் விடக்கூடாது அல்லேலூயா ஊழியம் ஊழியனும் குடும்பத்தை கவனிக்காமல் குடும்பத்தை நடுத்தருவில் விட்டு அப்படி நிறைய பேர் இருக்கிறத பார்க்குறோம் இன்னைக்கு சொந்த குடும்பத்தையே அவன் நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான் என்று வேதவசனம் சொல்லுகிறது இன்னைக்கு நம்ம அப்படி ஜெபம் பண்ண போகிறோம் ஊழியர்கள் எல்லாம் கர்த்தர் இப்படி மாற்ற போகிறார் ஒரு ஆமென் சொல்லுங்க கர்த்தர் அப்படி செய்கிறதற்காக ஜெபம் பண்ணினோம் நம்ம அதுக்காக சோத்திரம் பண்ண போகிறோம் கரங்களை தட்டி சோத்திரம் பண்ணுவோம் சோத்திரம் 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 நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் அல்லேலூயா அடுத்து பாருங்க தீமோத்தேக்கு எழுதின நிருபத்தில் அடுத்து நம்ம யாருக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம்னு சொன்னால் 4 1 தீமோத்தேயு 4 அதிகாரத்தில் யாருக்காக நம்ம ஜெபம் பண்ணினோம் வாலிபர்களுக்காக நம்ம ஜெபித்தோம் ஒரு ஆமென் சொல்லுங்களேன் 4 அதிகாரத்தில் பாருங்க வாசிக்கலாம் நம்ம இப்போ வாலிபர்களுக்கு நம்ம ஜெபம் பண்ணிட்டு அந்த தீமோத்தேக்கு சொல்லும்போது என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி நம்ம மறுபடி பார்க்க போகிறோம் அல்லேலூயா சொல்லுங்க இப்போ நம்ம புருஷர்களுக்கு ஜெபித்திருக்கிறோம் பெண்களுக்கு ஜெபித்திருக்கிறோம் ரட்சிப்புக்காக ஜெபித்திருக்கிறோம் அடுத்து ஊழியர்களுக்கு என்ன செஞ்சுருக்கிறோம் ஜெபம் பண்ணியிருக்கிறோம் சரி 4 அதிகாரத்தில் 7 வசனத்தை வாசிங்க இதை ஜெபம் பண்ணிட்டு இதுக்கு ஜெபம் பண்ணிட்டு வாலிபர்களுக்கு பார்க்கலாம் பாருங்க சீர்கேடும் கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவான முயற்சி பண்ணு அல்லேலூயா நல்லா புரிஞ்சுக்கோங்க இது சீர்கேடும் கிளவிகள் பேச்சும் எப்படி இருக்குதான் கட்டுக்கதையா இருக்குதான் அல்லேலூயா
சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமா இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு நீ விலகி. சார், கட்டுக்கதைகள் சொல்லுகிற கட்டு சும்மா கட்டுக்கதைலாம் சொல்லுவாங்க, பாட்டி கதை கட்டுக்கதையாக இருக்கும், அந்த கட்டுக்கதையை நம்புகிறவங்க நிறைய பேர் உண்டு. இப்படிப்பட்ட கட்டுக்கதைகளுக்கு நீ விலகி இருக்கணும் அப்படின்னு வேதவசனம் சொல்லுது. அது விலகி இருந்து தேவ பக்தி உள்ளவங்களாக மாறணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். எல்லாரும் இந்த கட்டுக்கதை கிளவி பேச்சு வீண் பேச்சு பக்கத்து வீட்டில் போய் கதை ஓடுகிறது இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவங்களாம் மனம் திரும்பணும். கடைசியில் பாருங்கள், கதை ஓட போய் ஒருத்தர் ஒருத்தர் குறை சொல்லி சண்டை வந்து குடும்பங்கள் அப்படிப்பட்டதான காரியங்கள் பிரிஞ்சு போன காரியங்கள்லாம் இருக்கிறது. இப்படிப்பட்ட செய்கிறவங்க கட்டுக்கதை பேசுகிறவங்க புறம் பேசுகிறவங்க இவங்கள்லாம் ரட்சிக்கப்படுகிறதற்காக கரங்களை தட்டி தேவனை நன்றியோடு சோத்திரம் பண்ணுவோம். சோத்ரம் 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 சோத்ரம். அடுத்ததாக ஆறாவது வாலிபர்களுக்கு நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். வாசிங்க பார்ப்போம், 4 அதிகாரத்தில் அதே 4:12 வாசிங்க. உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்ட பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு எப்படி இரு? உன் வாலிப பருவத்தில் மாதிரியாக இரு, சாட்சியாக இரு அப்படின்னு சொல்கிறார் ஆண்டவர். யாருக்கு? தீமோத்தேயுக்கு சொல்லும்போது சொல்லுகிறார். அல்லேலூயா. தீமோத்தேயுக்கு எழுதும்போது உன் இளமையை குறித்து யாரும் ஒன்று அசட்டை பண்ணக்கூடாது. அதே 2 தீமோத்தேயுக்கு நீங்கள் திருப்பிக்கிட்டீங்கன்னா 2 தீமோத்தேயு 2:22 சொல்லப்பட்டிருக்கிறது, பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடு அப்படின்னு சொல்கிறார். அந்த இச்சைகளுக்கு விலகி ஓடு அப்படிங்கிறார். இதில் சொல்லும்போது சொல்கிறார், உன் இளமையை குறித்து யாருமே உன்னை தப்பாக பேசக்கூடாது, அசட்டையாக நினைக்கக்கூடாது. அதுக்காக நீ உன் வார்த்தை கரெக்டாக இருக்கணும், உன் நடக்க சரியாக இருக்கணும், நீ அன்புள்ளவங்களாக இருக்கணும், ஆவியில் விசுவாசி எல்லாருக்கும் மாதிரியாக இருக்கணும். இன்றைக்கி வாலிபர்கள் மற்றவர்களுக்கு மாதிரியாய் காணப்பட போகிறதற்காக இந்த வசனம் ஆலோசனை கொடுத்த இந்த வசனம் தீமோத்தேயுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தை வாலிபர்களிடத்தில் நிறைவேற போகிறதற்காய் கரங்களை தட்டி தேவனை நன்றியோடு சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் 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 ஆண்டவரே. அல்லேலூயா. அடுத்து நம்ம 7வதாக ஒரு காரியத்துக்கு ஜெபம் பண்ண போகிறோம். அதே 6 அதிகாரத்தில் பாருங்கள், 10வது வசனம் இப்படி சொல்லுகிறது. 1 தீமோத்தேயு 6:10 இப்படி சொல்லுகிறது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்குது. சிலர் அந்த பணத்தை இச்சித்து விசுவாசத்தை விட்டு விலகி அநேக வேதனைகளால் தங்களை உருவ குத்தி கொள்ளுகிறார்கள் என்று வேதவசனம் சொல்லுது. இன்றைக்கி மனுஷனுக்கு பண ஆசை, இந்த பணம் 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 பணம்னு சொல்லி திரிகிறாங்க. ஆண்டவரை தேடுகிறதில்லை, கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல, மற்றவனை ஏமாற்றுகிறது, மற்றவனை ஏமாற்றி அடித்து பிடுங்கி எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும், பணம் பணம்னு சொல்லி திரிகிறாங்க. எல்லா தீமைக்கு காரணமே இந்த பணம் தான் வேதம் சொல்லுது. அதுக்கு மேலே உள்ள வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷன் பண ஆசை உள்ளவனாய் ஐஸ்வர்யம் உள்ளவனாக ஆகணும்னு நினச்சா 9வது வசனம் சொல்லுகிறது, ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையில் விழுவாங்க, கண்ணியில் விழுவாங்க. பாருங்கள், மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிக்கேடும் சேதமுமான பலவித இச்சையில் விழுந்துருவாங்க. அல்லேலூயா. மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிக்கேடும் சேதமுமான பலவித இச்சையில் விழுந்துருவாங்களாம். ஒரு மனுஷனை அழிக்கணும்னு என்னென்ன காரியம் இருக்குதோ அதெல்லாம் அந்த பணம் செஞ்சிருமா. இது ஒரு மனுஷன் ஐஸ்வர்யவானாக விரும்பணும்னு நினச்சிட்டான்னா அவனுக்கு அழிவு ஆயத்தமாயிட்டுன்னு அர்த்தம். ஆனால் நம்ம ஆண்டவரை தேடும்போது வெள்ளியும் பொண்ணும் என்னுடையதுன்னு சொல்லியிருக்கிறாரு, கர்த்தர் தருவார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆனால் பண ஆசை இல்லாதவர்களாய், பணத்தின் மேலே இச்சை இல்லாதவர்களாய் காணப்படணும். அதுக்காக நம்ம ஜெபித்தோம். கர்த்தர் அப்படி ஒவ்வொருவரையும் மாற்ற போகிறதுக்காய் கரங்களை தட்டி தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணும். சோத்திரம் 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 ஆண்டவரே. அடுத்து 7வதாக நம்ம இதை இந்த காரியத்துக்கு ஜெபித்தது போல் 8வது ஒரு காரியத்துக்கு ஜெபம் பண்ணோம். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். 4வது அதிகாரத்தில் 8வது ஒரு காரியத்துக்கு ஜெபம் பண்ணோம் இல்லையா. 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். 2 தீமோத்தேயு 1 அதிகாரத்தில் 4:5 வாசிக்கும் போது, உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறேன். அல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. என் முன்னோர்கள் முதற்கொண்டு
தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அந்த விசுவாசம், அதாவது முன்னோர்கள் அந்த அவங்க ஆண்டவர் மேல வச்சிருந்த அந்த விசுவாசம் முதற்கொண்டு உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் இருந்துச்சு. அது இப்போ உனக்குள்ளேயும் இருக்குது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். பாருங்க, பாட்டிக்குள்ள இருந்த விசுவாசம், தாய்க்குள்ள இருந்த விசுவாசம் பிள்ளைகிட்ட வருது. அல்லேலூயா. இப்படி அம்மா அப்பா தேவனை எப்படி பின்பற்றுகிறார்களோ அதே விசுவாசத்தில் பிள்ளைகள் வளரணும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபித்தோம். இதுக்கு முன்னாடி வாலிபர்களுக்கு ஜெபம் பண்ணோம், புருஷர்களுக்கு ஜெபம் பண்ணோம், ஸ்திரீகளுக்கு ஜெபம் பண்ணோம், ஊழியர்களுக்கு ஜெபம் பண்ணோம். பிள்ளைகள் சந்ததிக்கு அப்படிப்பட்டதான வரணும். அம்மா ஜெபிக்கிறவங்களா, பிள்ளையும் ஜெபிக்கிறவங்களா விசுவாசத்தில் வளரணும். அப்படிப்பட்டதான ஒரு நல்ல குணமுள்ள பிள்ளைகளாய் காணப்படும்படியாக பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபித்தோம். கர்த்தர் பிள்ளைகளை இப்படி மாற்ற போகிறதற்காய் கரங்களை தட்டி தேவனை நன்றியோடு சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் 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 சோத்திர ஆண்டவரே. அல்லேலூயா. அடுத்து கடைசி நாட்களில் மனுஷங்க எப்படி இருப்பாங்க, ஆனால் நாம் கடைசி நாட்களில் நாம் எப்படி இருக்கணும், கடைசி நாட்களில் நாம் தேவனுக்காக ஆயத்தமாகி ஓட்டத்தை முடிக்கணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆனால் உலகம் கடைசி நாட்களில் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொன்னால், 2 தீமோத்தேயு 3:1 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிங்க. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலம் என்று, கொடிய காலம் வருமா, அதான் கடைசி காலம். எப்படி தெரியுமா, மனுஷங்க எப்படி இருப்பாங்களா, தற்பிரியராயும் சுயநலவாதியும் பணப்பிரியராயும் வீம்பு பண்றவங்க, அகந்தை உள்ளவர்களாக இருப்பாங்களாம், மற்றவங்களை எப்பவுமே தூசிக்கிறது தூசிக்கிறவர்களாக இருப்பாங்களாம். பிள்ளைங்கள்லாம் எப்படி இருப்பாங்க தெரியுமா, பெற்றோருக்கு கீழ்படியாதவங்களா இருப்பாங்களாம். நன்றி அறிவே அவங்களுக்கு இருக்காதாம். பரிசுத்தம் இல்லாதவங்களா இருப்பாங்களாம். சுபாவ அன்பே கிடையாது. யார் பேச்சும் கேட்க மாட்டாங்க. சில பிள்ளைகள் வந்து பெற்றோர் பேச்சை கூட கேட்காது, இணங்காதவர்களுமா இருப்பார்கள், அவதூறு செய்கிறவர்களாக இருப்பாங்க, பொய்யாய் போய் புறம்பா ஏதாவது இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லுகிறவர்களாக இருப்பாங்க. இச்சை அடக்கமே இருக்காது. எதை பார்த்தாலும் வேணும், அது வாங்கணும், இது வேணும், ஒரு இச்சை அடக்கங்கிறதே இருக்காது. கொடுமை அவங்ககிட்ட வந்து பாருங்க, இரக்கத்தே பார்க்க முடியாது. கல் நெஞ்சம் உள்ளவங்களா இருப்பாங்க. நல்லவங்களை கண்டாலே அவங்களுக்கு பிடிக்காது. நல்லோரை பகைக்கிறவங்களா இருப்பாங்க. துரோகம் பண்ணுவாங்க. துணிகரம் உள்ளவங்களா இருப்பாங்க. அதாவது பயம் இல்லாத மாதிரி துணிகரமான பாவங்களை செய்வாங்க. தேவ பிரியராய் இல்லாமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்திங்கிற வேஷத்தை தரிச்சிருப்பாங்க. எங்களுக்கு கடவுள்னா பிடிக்கும், இயேசுனா பிடிக்கும், நாங்கள் ஜெபம் பண்ணுறதுனா பிடிக்கணுங்கிற வேஷத்தை தரிச்சிருப்பாங்க. ஆனால் உண்மையான பக்தி அவங்க கிட்ட இருக்காது. பாருங்க, இருப்பார்கள். நீ இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களை விட்டு விலகு. பாவங்களால் நிறைந்து பற்பல இச்சையினால் இழுப்புண்டு இப்படிப்பட்டவங்க இருப்பாங்களாம். இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ண போகிற இந்த கடைசி காலத்தில் இப்படிப்பட்டவங்கெல்லாம் எழும்புவாங்க அப்படின்னு வேதவசனம் சொல்லுது. ஆனால் இப்படிப்பட்டவங்கெல்லாம் மனம் திரும்பணும் அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணோம். இந்த கடைசி காலத்தில் இப்படிப்பட்ட சுபாவ அன்பு இல்லாதவங்களாம் நம்ம இருக்கக்கூடாது. நாம் இப்படி மாறிடக்கூடாது. தேவ பிள்ளைகள் இப்படி மாறிடக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணோம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு இந்த கடைசி காலத்தில் இப்படிப்பட்ட ஜனங்களை கர்த்தர் ரட்சிக்க போகிறதுக்காய் கரங்களை தட்டி தேவனை நன்றியோடு சோதனை பண்ணுங்கம்மா. சோத்ரம் 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 சோத்ர ஆண்டவர். அல்லேலூயா. கடைசியாக ஒரு காரியத்துக்கு நம்ம ஜெபித்தோம். 1 தீமோத்தேயுவில் இந்த 2 தீமோத்தேயுவில் 4 கடைசியாக 7-8 வாசிக்கும்போது பவுல் சொல்கிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். நம்முடைய விசுவாச ஓட்டம், நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஓடிக்கொண்டிருக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளுடைய விசுவாச ஓட்டமும் கடைசி வரைக்கும் இருக்கணும். ராமேன்னு சொல்லுங்களேன். அவங்க விசுவாசத்தை இடையில விட்டுறக்கூடாது. விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக
எல்லாரும் அந்த நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும், ஆண்டவர் வைத்திருக்கிற நீதியின் கிரீடத்தை எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும்னு ஜெபம் பண்ணோம். அதே போல் நாமளும் அதற்கு தகுதியுள்ளவர்களாக இருக்கணும்னு சொல்லி நம்மையும் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணினோம். கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டு இந்த பவுல் பெற்றுக்கொண்ட அந்த நீதியின் கிரீடத்தை நாமளும் பெற்றுக்கொள்ள தேவன் நமக்கு கிருபை தர போகிறதுக்காய் கரங்களை தட்டி சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் 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 ஹல்லேலூயா. நல்ல கையை தட்டி சோத்திரம் பண்ணுங்க. ஆமேன் 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 ஆமேன். இதுவரைக்கும் உண்மையாகவே இதுவரைக்கும் நம்ம ஜெபித்த எல்லா ஜெபங்களையும் ஆண்டவர் கேட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். வேதமே சொல்லுகிறது, ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். சரி, நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபத்தை குறித்து நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். ஜெபம் ஜெபத்தை குறித்து ஒவ்வொரு நாளும் ஜெபம் ஜெபம் சொல்லி இந்த 21 நாளும் ஜெபத்தை குறித்து தியானிக்க போகிறோம். ஒவ்வொரு விதமாக நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தை குறித்து நம்ம எப்படி ஜெபிக்கணும், நம்ம எப்படி ஆண்டவர் நமக்கு ஜெபாவியை ஊற்றுகிறார், ஜெபத்தினுடைய ரகசியங்களை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆமாம், நேற்றுக்கு என்ன ஜெபத்தை குறித்து நம்ம பார்த்தோம், இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும், இடைவிடாமல் நம்ம ஜெபம் பண்ணணும் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தை குறித்து தியானித்தோம். இடைவிடாமல் ஜெபித்தவர்களை குறித்தும் வைத்து தியானித்தோம். இன்றைக்கு நம்ம ஒரு காரியத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். புலம்பல் புலம்பல் 2:19 வாசிக்கிறேன், கேளுங்கள். புலம்பல் 2:19, எழுந்திரு ராத்திரியிலே முதற் சாமத்தில் கூப்பிடு, ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு. அல்லேலூயா. எழுந்திரு ராத்திரியிலே முதற் சாமத்தில் கூப்பிடு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இங்கே பாருங்க, எரேமியா தீர்க்கதரிசி புலம்பலிலே புலம்பி தனக்காக தன்னுடைய ஜனத்துக்காக ஜெபி அப்படின்னு சொல்லி தேவ ஜனத்தினிடத்தில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவரிடத்தில் உன் கண்களை ஏறெடு அப்படின்னு சொல்லுகிறார். அப்போது தன்னுக்காக தன்னுடைய பிள்ளைகளுக்காக நீ வந்து ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்கிறார். முழு வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, எழுந்திரு ராத்திரியிலே முதற் சாமத்தில் கூப்பிடு, ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு, எல்லா தெருக்களிலும் முனைகளிலும் பசியினால் மூர்ச்சித்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்தில் ஏறெடு. அவருக்கு அவரிடத்துல ஜெபம்னு, உன் பிள்ளைக்காக உன் குடும்பத்துக்காக உன் சந்ததிக்காக தேவனிடத்துல ஜெபி அப்படின்னு சொல்கிறார். அது எப்போ தெரியுமா ஜெபம் பண்ணுறாரு, நீ தூங்கிட்டு கிடக்காத எழுந்துரு ராத்திரி எந்திரிச்சு ஜெபம்னு சொல்கிறார். அல்லேலூயா. இந்த இரவு ஜெபத்துக்கு நான் வலிமை வல்லமை இருக்கிறது. ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த இரவு ஜெபத்துக்கு என்ன இருக்கிறது கவனிங்க, இரவு ஜெபத்துக்கு என்ன இருக்கிறது, வல்லமை இருக்கிறது. அதாவது உபவாச ஜெபத்திற்கு நம்ம எப்படி ஒரு நேர ஆகாரத்தையோ இல்லை ஒரு நாள் சாப்பிடுகிற ஆகாரத்தையோ ஒதுக்கி வைத்து தெய்வ சமூகத்தில் உபவாசத்தில் காத்திருந்து ஜெபித்து ஆண்டவருக்காக பாருங்கள் தெய்வ சமூகத்தில் இருக்கிறோமோ, அதே போல் இரவு இரவு என்பது நம்ம தூக்கத்தை ஆண்டவருக்காக கொடுத்து தியாகம் பண்ணி நம்ம விழித்திருந்து ஜெபிக்கிறது தான் இரவு ஜெபம். அதைத்தான் எரேமியா சொல்லுகிறார், எழுந்திரு நீ தூங்கினது போதும், எழுந்திரு எழுந்திரு முதற் சாமத்தில் கூப்பிடு, ராத்திரி நடு ராத்திரி கூப்பிடு அப்படின்னு சொல்கிறார். இந்த இரவு ஜெபிக்கிற ஜெபத்தில் அநேகருக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்திருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் சீலாவும் சிறையில் பாடி துதித்தார்கள் என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போஸ்தல நடபடிகளின் புஸ்தகம் 12 நம்முடைய வேதாகமத்தை நம்ம திருப்பி கொள்ளும்போது அப்போஸ்தலர் 12 இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வாசித்து பாருங்கள். சாரி, அப்போஸ்தலர் 16 இருக்கிறது. அப்போஸ்தலர் 16 உங்கள் வேதத்தை திருப்பிக்கோங்க. அப்போஸ்தலர் 16 எடுத்தவங்க வாசிங்க பார்ப்போம். 25
நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி அல்லேலூயா. அந்த வசனம் ஆரம்பிக்கும் போது எல்லாம் சொல்லுது எல்லாரும் நடுராத்திரினா ஜெபம் பண்ணுற ஒரு நேரம் கிடையாது, தூங்கி கொண்டிருக்கிற ஒரு நேரம். அல்லேலூயா. ராத்திரி ஜெபிக்கிறது தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணிட்டு படுக்கிற பழக்கம் சிலருக்கு இருக்கும். ஆனால் நடுராத்திரியில் அதான் புலம்பல்ல சொல்லும்போது சொல்கிறார், எழுந்துரு ராத்திரியிலே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ண சொல்கிறார். எழுந்துரு ராத்திரியிலே நீ என்ன செய், ஜெபம் பண்ணு, ராத்திரியிலே முதற் சாமத்திலே கூப்பிடு அப்படின்னு சொல்கிறார். எழுந்துரு ஜெபம் பண்ணுங்கிற. அதே போல் இவங்க ராத்திரி எழுந்துச்சு சிறைச்சாலையில் இருக்கிறாங்க, நடு ராத்திரி அப்படின்னு சொல்லி நடு ராத்திரியில் ஜெபம் பண்ணுறாங்க. நடு ராத்திரியில் ஜெபித்தார்கள். ஜெபித்து கொண்டிருக்கும் போதே அங்கே விடுதலை உண்டானது. அல்லேலூயா. சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாய் பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் கட்டுகள் எல்லாம் கலந்து போயிட்டு கதவுகள் எல்லாம் திறப்பு உண்டது. ராமேன் சொல்லுங்க. ஏங்க நடு ராத்திரி ஜெபம் பண்ணுறதுக்கு அவ்வளவுக்குள்ள வேலையும் இருக்கிறது. ராத்திரி எந்திரிச்சு ஜெபம் பண்ணால் கட்டுகள் கலண்டு போயிடும். நம்ம நினைப்போம் நிறைய நேரத்தில் நடு ராத்திரி 12 மணினா அது பிசாசுடைய நேரம், அது அப்படியே ஜல் ஜல் ஜல்னு அப்படியே லாந்தணும். அப்படி தான் சில உலக மக்களுடைய எண்ணங்கள், ராத்திரி 12 மணிக்கு தான் பிசாசு வரணும். ஆனால் வேதம் தெரியுமா என்ன தெரியுமா சொல்லுகிறது, நடு ராத்திரியில் தேவன் அற்புதத்தை செய்கிற ஒரு நேரம். அல்லேலூயா. நடு ராத்திரியில் இவர்கள் ஜெபித்தார்களாம், கர்த்தர் விடுதலையை கொடுத்தார். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க பாருங்க. இன்னொரு வசனம் இப்படி சொல்லுகிறது பாருங்க. இயேசு என்ன தெரியுமா செய்தாரா, மத்தேயு எழுது லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 6ஆம் அதிகாரம் லூக்கா 6:12 வாசிங்க. ஒருத்தங்க லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் 6:12 வாசிக்கும் போது, அந்நாட்களிலே இயேசு ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ரா முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அல்லேலூயா. ரா முழுவதும் இரவு முழுசும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். இயேசு ராத்திரி முழுசும் ஜெபம் பண்ணாருங்க. இங்கே ராத்திரி வெளித்திருந்து ஜெபம் பண்ணுங்க, வெளித்திருந்து ஜெபம் பண்ணுங்க, 1 மணி நேரமாவது வெளித்திருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்ட ஆண்டவர், அவர் வெளித்திருந்து ஜெபம் பண்ணுகிறவர். அதைத்தான் நம்மன்று எதிர்பார்க்கிறார் ஆண்டவர், நீயும் ராத்திரி வெளித்திருந்து ஜெபம் பண்ணு, நீயும் வெளித்திருந்து ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லுகிறார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான் அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் பேதுருவை சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். சபையார் எல்லாரும் அவனுக்காக ஊக்கமாய் ஜெபம் பண்ணினார்கள். பாருங்க வாசிங்க, வேதத்தில் வாசி பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கிறது 5வது வசனம், அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணாங்க. இவங்க எப்போ ஜெபம் பண்ணாங்கங்கிறீங்க, இவங்க ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறாங்க, இரவு ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. அந்த இரவு அந்த ராத்திரியிலே அந்த நேரத்திலேயே பவுல் அந்த பேதுருவுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்தாரு. அவங்க ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிற வீட்டுக்கே வந்துட்டார். அல்லேலூயா. பாருங்க வேதத்தில் நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா 6வது வசனத்தில் அவங்க 5வது வசனத்தில் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் 6வது வசனத்தில் அந்த முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு சங்கிலியினால் கட்டப்பட்டிருக்கையில் 7வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய தூதன் வந்து இறங்கி அந்த இரவில் வந்து நின்று பேதுருவை தட்டி எழுப்பி நீ உன் அறையை கட்டிக்கொள், பாதரட்சியை தொடுத்து கொள்ளுன்னு சொல்லி எடுத்து என் பின்னே வான்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறார். அவர் கனவு காண்றதாகவே ஒரு தரிசனம் காண்றதாகவே நினச்சிக்கிட்டு இருக்கிறார். இப்போ பாருங்கள், தேவ தூதன் அவனை விட்டு போன பிறகு தான் இது தரிசனம் இல்லை, இது தேவன் அற்புதம் செய்திருக்கிறார்னு ஒரு தெளிவு உண்டானது. அல்லேலூயா. 12வது வசனத்தில் அவன் இப்படி நிச்சயித்து கொண்டு மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி
ஜெபமணி கொண்டிருக்காங்க. ராத்திரியிலே தேவதூதன் காவல் காத்து கொண்டிருக்கிறாங்க. பேதுரு தூங்கிட்டு இருக்கிறாரு. தட்டி எழுப்பி சிறைச்சாலைக்கு வெளியே கொண்டு போய் விட்டார். இவர் வந்து பாருங்க அங்கே போறாரு, ஒரு ஒரு வீட்டுக்கு போறாரு. எங்க எந்த வீட்டுக்கு போறாரு? அங்கே வேதத்தில் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு போனார். அங்கே போனால் எல்லாரும் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த சபையார் எல்லாரும் இரவு ஜெபம் பண்ணாங்க. கர்த்தர் பேதுருவை விடுதலை ஆக்கினார். சில நேரத்தில் ஊழிய பாதையிலையும் சில நேரத்தில் ஒரு நெருக்கம் இருக்கும், ஒரு போராட்டங்கள் இருக்கும், ஒரு பிரச்சனைகள் இருக்கும். அப்படி பிரச்சனைகள் மத்தியிலையும் நம்ம இரவு கடிந்து பிசாசின் கிரியைகளை கடிந்து ஜெபம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக ஆண்டவர் விடுதலை கொடுப்பார். அல்லேலூயா. இந்த நடுநிசை ஜெபம் இருக்கிறதே கர்த்தர் விடுதலை கொடுக்கிற ஒரு ஜெபம். ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. தொடர்ந்து பாருங்க, அடுத்து இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். பாருங்க, அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புஸ்தகத்திலே பாருங்க 5:19 இதுக்கு முன்னாடி பாருங்க, எல்லா சீஷர்களையும் இவங்க பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கும்போது இவங்களை பிடிச்சி சிறைச்சாலையில் கொண்டு போட்டாங்க. வாசிங்க. கர்த்தருடைய தூதன் ராத்திரியில கதவை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து விட்டார். அல்லேலூயா. இவங்களை எல்லாரையும் அப்போஸ்தலர் 18 அப்போஸ்தலர்களை பிடித்து பொதுவான சிறையில் வச்சுட்டாங்க. இவங்க ராத்திரியில தேவ தூதன் இறங்கி அவங்களை விடுதலை ஆக்கினார். நம்ம இரவு ஜபிக்கும் போது இரவில் தேவன் கிரியை செய்கிறார். இரவுல வந்து ஆண்டவர் கிரியை செய்கிற ஒரு வேலைங்க. எசேக்கியா ராஜா பாருங்க, ஜெபம் பண்ணாரா, திடீர்னு ராத்திரியில பாருங்க இரவிலே. 2 Kings 19:35 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ராத்திரி ஒரு தேவதூதன் வந்தான். அந்த தேவதூதன் வந்து பாருங்க 35 வாசிங்க. அன்று ராத்திரியில் ராத்திரி என்ன தெரியுமா சம்பவிச்சது? கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசிரியர் அந்த பாளையத்துக்கு போய் 180,000 பேரை ஒரே நாள் ராத்திரி ஒரே தூதன் சங்கரித்து போட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, எசேக்கியா ஜெபம் பண்ணினாரு, ராத்திரி இரவிலே தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவர்களுக்கு ஒரு விடுதலையை கொடுத்தார். தேவன் கிரியை செய்கிற வேலை ஒரு இரவு வேலை. அப்ப நீங்க இரவு ஜெபிக்கும் போது கர்த்தர் விடுதலை அற்புதங்களை கொடுக்க வல்லவரா இருக்கிறார். எத்தனையோ பாருங்க, எகிப்து தேசத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் 430 அடிமையாக இருந்தாங்க. இந்த 430 அடிமையாக இருக்கும்போது அவங்க பாருங்க, மோசையை அனுப்பி ஆண்டவர் அவர்களுக்கு விடுதலை ஆக்குவதற்காக அனுப்புகிறாரு. பல வாதைகள் எகிப்தியர் மேல் வந்தது. ஆனால் ஒரு நாள் ராத்திரி பஸ்காவை ஆசரித்தார்கள். அந்த வேத வசனம் என்ன தெரியுமா சொல்லுகிறது? 12:12 யாத்ராகமத்தின் புஸ்தகம் 12 நம்முடைய வேதாகமத்தை நம்ம திருப்பிக் கொள்வோமானால் 12:29 இப்படி சொல்லுகிறது. அப்பொழுது நடு ராத்திரி அந்த பாசங்க அந்த வசனம் சொல்லுது, எகிப்திலிருந்து இஸ்ரவேல் மக்கள் விடுதலை ஆகணும்னு எவ்வளவோ மோசம் பிரயாசப்பட்டார். பார்வோனிடத்தில் எத்தனையோ தடவை போய் பேசினார். அப்பமெல்லாம் அவன் செவி கொடுக்கல. அவன் இருதயத்தை தேவனே கடினப்படுத்தினார். ஆனால் ஒரு நாள் ராத்திரியிலே இவர்கள் பஸ்காவை ஆசரித்தார்கள். பஸ்கா தேவனோடு உடன்படிக்கை பண்ணினார்கள். இரவில் ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணினாங்க. பாருங்க, அந்த ராத்திரியில பாருங்க தேவ தூதன் கடந்து வந்தார். நடு ராத்திரியில இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு அற்புதம் நடந்துச்சு. என்ன தெரியுமா? பாருங்க, நடு ராத்திரியில சிங்காசனத்தின் மேல் விற்றிருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல் காவல் கிடங்கில் கிடக்கிற சிறைப்பட்டவனின் தலைப்பிள்ளை வரைக்கும் ஆண்டவர் தலையிட்டு அனைத்தையும் அழித்து போட்டார். கரங்களை தட்டி தேவனை மேன்மைப்படுத்த அந்த இரவே அந்த இரவிலேயே ராத்திரியிலேயே மோசே ஆரோனை கூப்பிட்டு, நீங்க இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு போங்கப்பா. இந்த ராத்திரியே ஒரு விடுதலை கிடைச்சது. 430 கிடைக்காத ஒரு விடுதலைய ஒரு நாள் ராத்திரியில தேவனோடு பண்ணின உடன்படிக்கை மூலமா அந்த ராத்திரியே கர்த்தர் விடுதலை கொடுத்தார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா.
இரவு ஜெபத்திற்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. ராத்திரி விழித்திருந்து நம்ம ஜெபிக்கும் போது சோதனைக்கு உட்பட மாட்டோம். ராத்திரி விழித்திருந்து நம்ம ஜெபிக்கும் போது கண்ணிகளில் அகப்பட மாட்டோம். ராத்திரி விழித்திருந்து ஜெபிக்கும் போது கட்டுகள் உடைக்கப்படும். ராமேன் சொல்லுங்க, சத்ருவின் கிரியைகளை கர்த்தர் அதம் பண்ணி போடுவார். எகிப்தியருக்கு ஆண்டவர் நியாயம் செய்தது ஒரு நடு ராத்திரியிலே. அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு விரோதமாக கிரியை செய்கிறவங்க கிரியைகளை கர்த்தர் நடு ராத்திரி குலைச்சி போடுவார். நீங்க ராத்திரி எழும்பி ஜெபம் பண்ணி பாருங்க, காலையில அந்த உங்களுக்கு விரோதமா பேசினவங்கள உங்களுக்கு விரோதமா கிரியைகள் எல்லாம் கர்த்தர் அழித்து போட்டிருப்பார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது அவர்கள் இல் பொருள் இல்லாமல் போவார்கள். உனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் பாருங்க, ஏழு வழியாய் ஓடி போவார்கள். தேவன் செய்வார். மனுஷனுக்கு எதிர்த்துடலாம், ஆனால் தேவனை எதிர்த்து நிற்க முடியுமா? தேவன் கிரியை செய்கிற வேலை தான் ஒரு இரவு நேரம். நம்ம இரவு ஜெபிக்கும் போது கர்த்தர் விடுதலை கொடுப்பார். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு நம்ம இரவு தூங்குகிறவர்களா இல்லாம, இரவு தூங்காதபடிக்கு விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களா இருப்போம். தேவனிடத்திலிருந்து விடுதலையும் அற்புதத்தையும் பெற்றுக்கொள்வோம். தெய்வ சமூகத்தில் நம்ம கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனை அப்படிப்பட்டதான ஜெபாவி ஒவ்வொருவர் மேல் ஊற்றப்படட்டு ராஜா. இரவு தூங்காமல் விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உதவி செய்யப்பா. ஜெபாவி ஊற்றப்படட்டு ராஜா. நீங்க ராம் முழுவதும் ஜெபம் பண்ணீங்களப்பா. தகப்பனை பவுலு சீலாவும் ராத்திரி ஆண்டவரே நடு ராத்திரியில உமை பாடி துதித்தார்களே அப்பா. நாங்களும் உமை பாடி துதிக்கிறவர்களாய் இரவிலே எழும்பி கர்த்தரை ஆண்டவரே மகிமைப்படுத்துகிறவர்களாய் காணப்பட எங்களுக்கும் உதவி செய்யுங்கப்பா. தகப்பனை விடுதலையும் அற்புதத்தையும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளட்டும். தெய்வ சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாமுடைய நாமும் மகிமைக்கென்று நாங்கள் காணப்பட உதவி செய்யுங்கப்பா. இந்த நாளை கர்த்தர் ஆசீர்வதித்ததுக்காய் நன்றி. தகப்பனை இதில் ஜெபத்தில் கலந்து கொண்ட உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வீடியோ மூலமாக பார்க்கிற பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபத்தில் வளர கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகலமான கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.